thank you வெல்கம் பேக் டு மை சேனல் பி சிம்பிள் இந்த வீடியோவில் நைன்த் அண்ட் டென்த் இங்கிலீஷில் வரக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான ஃபைமாக் கொஸ்டினான போயம் பேராஃப்ரைஸ் அப்படிங்கிற கொஸ்டினை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறதுல அந்த வீடியோலாம் நான் டீடைல்டாக சொல்ல போகிறேன் இந்த போயம் பேராஃப்ரைஸ் எப்படி எழுதணுன்றதுக்கு நம்ம சேனலில் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்காக இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவுடைய லிங்க்கை கொடுத்துருக்கேன் அதை போய் நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற மாதிரி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு போயம் பெராஃபிரைஸ் அதாவது கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ்சில் உங்களுக்கு ஃபை மார்க்ஸ்னா ஃபைவ் மார்க்ஸ் ஃபுல்லாக கிடைக்கும் ஆனால் இந்த வீடியோவில் நான் ஒரு சில ஷார்ட் கட்ஸ் சொல்லித் தர போகிறேன் இந்த ஷார்ட்கட்ஸை பயன்படுத்தி நீங்கள் எழுதும் போது உங்களுடைய மார்க்ஸ் ஆனது மேக்சிமம் மார்க்காக இல்லாமல் மினிமம் மார்க்காக குறையறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த பேராஃப்ரைஸ் நான் எதுக்காக போஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்திங்க சார் அந்த பேராப்ரேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை விட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு போயம் பேராஃப்ரைஸ் எங்களுக்காக கொடுங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் இதில் நிறைய ஷார்ட் கட்ஸை வந்து பயன்படுத்திருக்கேன் இந்த ஷார்ட் கட்ஸை பயன்படுத்தி நீங்கள் எழுதும்போது உங்களோட மார்க்ஸ் குறையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஃபுல் மார்க் எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற அந்த லிங்கை க்ளிக் பண்ணி அந்த பேராப்ரேஸில் நான் என்ன சொல்லிருக்கனோ அதுபடி நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் சரி இப்போ இந்த பேராஃப்ரைஸை எப்படி எழுதுறது அதுக்கான சிம்பிளிஃபைடு பேராகிராஃப் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் டீடைல்டாக பார்க்கலாம் வாங்க உங்களுக்கான சிம்பிளிஃபைடு பேராஃப்ரைஸ் தான் இப்போ ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிருக்கு இந்த பேராஃப்ரைஸில் இருக்கிற அந்த லைன்ஸை நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும் இந்த பேராஃப்ரைஸை எந்த போயம்லேருந்து நம்மளுக்கு ஃபோர் லைன்ஸ் கேட்டாலும் தாராளமாக எழுதலாம் அதுக்கு ஒரு ஹெசிடேஷன் உங்களுக்கு தேவையில்லை ஏன்னா இந்த பேராஃப்ரைஸ் போயம் பேர் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை போய்ட்டோட பேர் தெரியணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை டைரெக்டாக இந்த பேராஃப்ரைஸை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஃபஸ்ட்டு டூ லைன்ஸ் அதாவது தி ஸ்டான்சா இஸ் த சோல் ஆஃப் த போயம் தி ஸ்டான்சா ஹேஸ் ஏ ஸ்ட்ராங் தீம் தி ஸ்டான்சா டெல்ஸ் த தீம் கிளியர்லி இதுவரையில் நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் திஸ் ஸ்டான்ஸ் ஆர் த போய்ட் சைஸ் டேஷ் இந்த செகண்ட் லைன் ஆஃப் திஸ் ஸ்டான்ஸ் ஆர் த போய்ட் சைஸ் டேஷ் இந்த தேர்ட் லைன் ஆஃப் திஸ் ஸ்டான்ஸ் ஆர் தாய்ட் சைஸ் டேஷ் இந்த ஃபோர்த் லைன் ஆஃப் திஸ் ஸ்டான்ஸ் ஆர் தாய்ட் சைஸ் டேஷ் ஸோ இந்த நாலு வரி தான் இந்த பேராப்ரைஸில் இடம்பெற்றிருக்கும் அந்த டேஷ் அப்படின்ற இடத்துல இவங்களுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்குற இந்த பாயம் லைன்ஸை எடுத்து எழுதிக்க வேண்டியது தான் அது அவ்வளோதான் இந்த பேராப்ரைஸ் பொறுத்தவரை உங்களுக்கு அது எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராஃப்ரைஸ்னாலே உங்களுக்கு கொஸ்டினில் நான் நாலு போயம் லைன் கொடுத்துருப்பாங்க அதில் இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி ஸ்டான்ஸா த போய்ட் சைஸ் டேஷ்ன்னு இருக்குல்லே அதில் அந்த நாலு லைனில் ஃபர்ஸ்ட் லைனை மட்டும் எடுத்து எழுதிக்கணும் அதே போல் செகண்ட் லைன் ஆஃப் த ஸ்டான்ஸா த போய்ட்ஸ் சைஸ்னு சொல்கிற இடத்துல செகண்ட் லைனையும் தேர்ட் லைன் ஆஃப் த ஸ்டான்ஸா த போயிட் சைஸ் அப்படின்னு வர்ற இடத்துல தேர்ட் லைனையும் ஃபோர்த் லைன் ஆஃப் தி ஸ்டான்ஸா த போய்ட் சைஸ் அப்படின்னு வர இடத்துல ஃபோர்த் லைனையும் எழுதினீங்கன்னா இந்த பேராப்ரைஸை உங்களால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்ததாக ரைமிங் வேர்ட்ஸ் ஃபார் தி ஸ்டான்ஸா ஏஸ் டேஷ் அப்படின்ற இடத்துல ரைமிங் வேர்ட்ஸ் எழுதிக்குவாங்க ரைமிங் ஸ்கீம் ஃபார் தி ஸ்டான்ஸா ஏஸ் டேஷ் அப்படின்ற இடத்துல இந்த உங்களுக்கு கொடுத்துருக்குற ஸ்டான்ஸ் ஆகக்கூடிய ரைமிங் ஸ்கீம் எழுதுறீங்கன்னா இந்த பேராஃப்ரைஸ் ஆனது ஈஸியாக உங்களுக்கு முடிஞ்சிடும் இது சிம்ப்ளிஃபைடான ஒரு மெத்தட் இதில் உங்களுக்கு மினிமம் மார்க் தான் கிடைக்கும் மேக்ஸிமம் மார்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பேராஃப்ரைஸை பார்த்துக்கோங்க நைன்த்துக்கு தனியாக ஒரு வீடியோவும் டென்த்துக்கு தனியாக ஒரு வீடியோவும் இருக்கும் அந்த கிளாஸ் க்ளாஸ் ஸ்டூடண்ட்ஸ் அந்த வீடியோஸை பார்த்துக்கோங்க இப்போ ஸ்க்ரீனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்களோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு மாடல் கொடுத்துருக்கேன் பேராஃப்ரைஸ் த ஃபாலோயிங் ஸ்டான்ஸாக அப்படின்னு தேர்ட்டி சிக்ஸ் கொஸ்டனில் டாபிக் கொடுத்துருப்பாங்க அதுக்கு கீழே ஒரு ஃபோர் போயம் லைன்ஸ் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி டிஸ்பிளே பண்ணிருப்பாங்க ஸோ இந்த போயம் லைன்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்துருந்த அந்த சிப்ளிஃபைடு பேராஃப்ரைஸ் எப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திங்கன்னா அதை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத இப்போ அடுத்த ஸ்லைடில் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் நான் என்ன மாதிரி உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிருந்தோம் அதே மாதிரி தான் அந்த அடுத்த ஸ்லைடில் நான் அதை உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்திருப்பேன் அந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா புரியும் சரி வாங்க இப்போ அந்த ஸ்லைடை பார்க்கலாம் நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்த பேராஃப்ரைஸ்க்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் இப்போ இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் மினிமம் மார்க்குக்கான போயம் பேராஃப்ரைஸுக்கான லைன்ஸ் இந்த லைன்ஸை நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா உங்களால் மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு கொடுத்தோம் இல்லையா அந்த லைன்ஸை தான் இப்போ இந்த ஸ்லைட்லேயே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பட் அதில் ஃபில்அப் பண்ண வேண்டிய இடத்துல கரெக்டாக ஃபில்லப் பண்ணிருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு த்ரீ லைன்ஸ் தி ஸ்டான்ஸ்ஸாவில் தொடங்கி இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் தி ஸ் ஸ்டான்ஸ் ஆஃப் தய்ஸ் சைஸ் வரையில் அந்த ஃபஸ்ட் த்ரீ லைன்ஸ் அந்த ஷார்ட்கட் மெத்தடில் இருக்கிற அந்த த்ரீ லைன்ஸ் வந்துருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டினில் இருக்கிற ஃபர்ஸ்ட் லைன் வந்திருக்கும் அதாவது போயம் லைன் த வெதர் இஸ் டூ ஹாட் ஆர் கோல்டு அப்படின்னு வந்திருக்கும் அதே போல் தான் செகண்ட் லைன் ஆஃப் த ஸ்டான்ஸாக த போயட் சைஸ் அந்த இதுக்கு செகண்ட் லைன் எழுதுருப்பேன் அடுத்தது இந்த தேர்ட் லைன் ஆஃப் தி ஸ்டான்ஸாக த போய்ட் சைஸ் அதுக்கடுத்து தேர்ட் லைன் எழுதியிருப்பேன் இந்த ஃபோர்த் லைன் ஆஃப் திஸ் ஸ்டான்ஸாக த போயட் சைஸ் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் நான் அந்த கொஸ்டினில் இருக்கிற ஃபோர்த் லைன் எழுதிருப்பேன் ஸோ இப்படி தான் நீங்கள் பேராப்ரைஸ்க்கான ஆன்சரை எழுதணும் அப்போ தான் உங்களால் மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அதுக்கு அதுக்கடுத்து கன்க்ளூடிங் லைன்ஸாக த ரைமிங் வேர்ட்ஸ் ஃபார் திஸ் ஸ்டான்ஸ் ஆ ஈஸ் அப்படின்னு எழுதிட்டு அந்த நாலு லைனுக்கான ரைமிங் வேர்டு என்னன்னு கண்டுபிடிச்சி எழுதுங்க அதுக்கடுத்தது அதே போல் ரைமிங் ஸ்கீமை கண்டுபிடிச்சி எழுதினிங்கன்னா இந்த சிம்ப்ளிஃபைட் பேராஃப்ரைஸு உங்களால் ஈஸியாக எழுத முடியும் இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஓரளவு மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் பட் மேக்ஸிமம் மார்க்குக்கு இந்த பேராப்ரைஸ் கேரண்டி கிடையாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேக்ஸிமம் மார்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அந்த பேராஃப்ரைஸை படிச்சுக்கோங்க அதில் தான் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் அதில் கொஞ்சம் படிக்கிறது ஜாஸ்தியாக இருக்கும் போயட்டோட பேர் ஞாபகம் வச்சுக்கணும் போயமோட பேர் ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து அந்த போயமுக்கு என்ன தீம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதும்போது தான் அதில் நம்மளால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் நிறைய விஷயங்கள் நம்ம ஒமீட் பண்ணிவிட்டு அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம்னா மினிமம் மார்க் தான் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா இந்த டூ டைப்ஸ் ஆஃப் போயம் பேராஃப்ரைஸில் எதை படிக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணி படிச்சிக்கணும் ஓகேவா Thank you for watching. இந்த வீடியோவை பார்த்தினா உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்